ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சில பேருக்கு எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, powerpulse.live மேலே பார்த்தீங்கன்னு தெரியும். இது மாதிரி லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் ரைட் கார்னரில் மூணு லைன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் சைன்இன், இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வருது. இதை எப்படி லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். மேலே மூணு லைன் இருக்கு இல்லையா, மூணு பார் இருக்கும், மெனு பார், அதை டச் பண்ணிவிட்டு லாக் அவுட் சைன் அவுட்னு கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். இப்போ இப்படி தான் வரும் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் புதுசாக வந்துட்டு லாகின் பண்ணுற நேரம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஐடி நம்பரை மேலே போடணும், அடுத்தது பாஸ்வேர்டை போடணும். பாஸ்வேர்ட் போட்டு ரிமெம்பர் மீ அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மேடம் பொற்செல்வி மேடம் உடையது, ஓகேங்களா. இப்போ வந்து நான் எப்படி ட்ரீ வியூ பார்க்குறேன் அப்படின்றது பாருங்கள். நம்ம மேலே மூணு பார் தான், அதுதான் எல்லாமே ஆப்ஷன்ஸ், அங்கே மெனு எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கலாம், பேங்க் டீட்டெயிலை இங்கே தான் ஆட் பண்ணணும், ஆட் பேங்க் டீட்டெயில்னு இருக்கும் ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் ஆட் பேங்க் டீட்டெயில், அதில் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலாம், பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேம், இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும், சரிங்களா. அடுத்தது அக்கௌண்ட்ஸில் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு, இதையும் நீங்கள் பண்ணலாம். இதில் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ், ஆறு நம்பர்ஸ் போட்டு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ஆறு பின், அதாவது ஏடிஎம்க்கு பின் வைப்பீங்களா, நாலு வைப்பீங்க, இதில் ஆறு இருக்கணும், அது மறந்துடக்கூடாது. உங்களோட சீக்ரெட் நம்பராக கூட நீங்கள் வந்துட்டு இதில் போட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற வர்ற பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஓன் பாஸ்வேர்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம், சரியா. அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட்ஸில் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுங்கிறத டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் ஆறு நம்பர் இருக்கும் இல்லையா, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்திருக்கும், அதை மேலே டைப் பண்ணிவிட்டு கரண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் டைப் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய உங்களோட ஆறு நம்பர் மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது இது பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டு உங்களுக்கு மறக்காது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ட்ரீ வியூ அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நிறையா இருக்குது, ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது, ஓகே. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபண்டு மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு ஃபண்டு, அது வேண்டாம், நம்மள்ட்டே ஃபண்டு வாங்கலாம், அவங்க அப்ளைன் கிட்டே வாங்கிக்கலாம். P2P ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, ஃபண்டு ரிசீவ் பண்ணது, இன்கம் டு பர்ச்சேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இதில் நான் ட்ரீ வியூ அப்படிங்கிறத காட்டுறேன். அது வந்து டீம் அண்ட் நெட்ஒர்க்குன்ற ஆப்ஷனில், இது கிளியராக தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்கான்னு தெரில, ஓகேங்களா. டீம் அண்ட் நெட்ஒர்க் இதில் மூணாவது ஆப்ஷன் ட்ரீ வியூ இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லெஃப்ட் சைடு யார் ரைட் சைடு யாருன்றது தெரியும். உங்கள் டீமை நீங்கள் வந்து மேலே இருக்கிறது தான் நீங்கள், இதை எப்படி டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேருக்கு கீழே பாருங்கள், கீழே பாருங்கள் யூசர் ஐடி, அதுக்கப்புறம் ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர்னால் யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்க அந்த ஐடி நம்பர் இருக்கும், அப்புறம் ஜாயினிங் டேட்டு, ஆக்டிவேஷன் டேட்டு, அப்புறம் பாருங்கள் ஆக்டிவ் டீமில் லெஃப்ட் சைடு 48 பேர் இருக்காங்க, ரைட் சைடு 7 பேர் இருக்காங்க. இப்படி தான் பார்க்கணும், இந்த கோல்டு மெம்பர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, லெஃப்ட் டீம் ஆக்டிவில் இருக்கணும் 20-21 பேர், இவங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து 41 பேர் வந்துட்டாங்க, ரைட் சைடு 7 பேர் தான் இருக்காங்க. அப்போ இவங்க ரைட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 20-21 பேர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கோல்டு ஆகிடுவாங்க, சரிங்களா. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும்.
இப்போ இவங்களுக்கு லெஃப்ட் சைடுங்கிறது இந்த சைடு, அதாவது ஒரு இந்த இந்த உங்கள் ஐடி நேராக கோடு போட்டுக்கோங்க, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு உள்ள ஐடிஸு. இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு இவங்களோட, அதாவது நானே டீம் ஒரு ஒருத்தருக்கா டீமை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறது, சரிங்களா? ஒருத்தர் கீழே ஒருத்தர் கீழே, நான் லெஃப்ட் லெஃப்ட்னு கொடுத்து அப்படியே ஒரு டீம் அவங்களுக்கு பெருசாக வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து இவங்களோட ஓன் ரிலேஷன்ஸு எல்லோரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஐடி போட்டுட்டு டீம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ரீசார்ஜ் எல்லாம் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஐடிக்கு வந்து இவங்களுக்கு விஜயகுமார் அவங்க பிரதர் கீழே ரெண்டு ஐடி நம்ம வந்துட்டு போடலாம். ஒரு ஐடி போட்டு காட்டுறேன். இப்போ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஐடி நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்படி அழுத்தினீங்கன்னா காப்பி கேட்கும், காப்பி கொடுத்துருங்க. ஓகே, அதாவது அந்த நம்பர் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி டச் பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு சைனப் இருக்குது பாருங்கள். இந்த சைனப்பில் நீங்கள் நம்ம பண்ணலாம், லிங்க் எடுத்தும் பண்ணலாம், சைனப் வழியாகவும் போகலாம். சைனப்பில் இந்த ஸ்பான்சர் ஐடி அப்படியே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நேம் டச் பண்ண இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேமில் டச் பண்ணிங்கன்னா அவங்க பேர் வரணும், விஜயகுமார், சரிங்களா? அந்த நம்பர் கிளியராக இல்லை. ஸோ ஸ்பான்சர் நம்பர் போட்டு ஓகேங்களா, விஜயகுமார் அவங்க பேர் வந்து வந்துருச்சு. இப்போ கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆரோ இருக்கும், டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா. இந்தியா டச் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம், நான் அடுத்துக்கு இன்னொரு ஐடி போடுறேன், ஏன்னா இன்னொரு நம்பர் வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நேம் இமெயில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி இருக்கிறதுனால சேவில் இருக்குது. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது. இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மொபைல் நம்பரில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் லெக் அங்கே விஜயகுமாருக்கு இந்த சைடு போடுறேன். ஸோ ஒரு டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடும். இவ்வளோதான் வந்துருச்சு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், சரியா? ஐடி நம்பர்லாம் வந்தாச்சு. ஸோ இதை நான் பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு மாற்றிடுவேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாஸ்வேர்ட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க என்ன சொன்னால் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐடி ஆக்டிவேஷன், இப்போ புதுசாக போட்டோம் இல்லையா, அந்த ஐடி ஆக்டிவேஷன் பார்த்துடலாம். இப்போ நான் பொச்சலி மேடம் ஃபஸ்ட்டு டாப் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபண்டு வேலெட்டில் 900 இருக்குது. இப்போ சப்போஸ் ஃபண்ட் வேலெட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்பான்சர்கிட்ட கேட்டு வாங்கலாம், 900 பே பண்ணி வாங்கலாம். இல்லை உங்கள் இன்கம் வேலெட்டில் இவ்வளோ இருக்குது, ஃபண்ட் வேலெட்டில் 900 இருக்குது, இன்கம் வேலெட்லேயும் 900 இருக்குது. இதை கூட நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபண்டு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் மூணு லைனை டச் பண்ணால், ஃபண்ட் மேனேஜர் இருக்குல்ல இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் டு பர்ச்சேஸ் இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபண்டு வேலெட், ஐ மீன் இன்கம் வேலெட்டில் இருக்கிறத உங்களோட
பர்ச்சேஸ் வேலெட்டுனா ஃபண்ட் வேலெட், அதுக்கு மாற்ற முடியும். அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரில் 900 போட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் பண்ணலை, அவங்க மேபி வித்ரா எடுப்பாங்க, ஸோ அதனால் வித்ரா எடுக்கிறதுனால பண்ணக்கூடாது. இப்போ இல்லை வித்ரா போட வேண்டாம், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம், அவங்கள்ட்ட நீங்கள் 900 ருபீஸை வாங்கிட்டு உங்கள் இன்கம் வேலெட்லேருந்து நீங்கள் வித்ரா போடாமல் அவங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலாம். இப்போ நான் இவங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறேன். இவங்களோட ஃபண்ட் வேலெட் பாருங்கள், அதில் வந்து 900 இருக்குது ஆல்ரெடி ஃபண்ட் வேலெட். இதான் அந்த பர்ச்சேஸ் வேலெட்டுன்ட்டு அதில் போட்டிருக்கோம். ஃபண்ட் வேலெட்டில் இருக்கிறதுனால இப்போ ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம். 3 லைன் டச் பண்ணுறேன். ஐடி ஆக்டிவேஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் ஐடி ஆக்டிவேஷன். இதில் நான் ஃபஸ்ட்டே காப்பி பண்ணிட்டேன் அந்த ஐடி நம்பர், ஸோ பேஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள், இதை பேர் நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பொற்செல்வி கரெக்டாக வந்தாச்சு. 900 இருக்குது, ஸோ வேலெட்டில் இருக்குதுன்னு காட்டுது. பேக்கேஜ் 900 தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் போடணும், போட்டுக்கிறேன். ஆக்டிவ் நவ், ஆர் யூ ஷுர்? ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆயிரும். கொஞ்சம் இதாகுதுன்னா கொஞ்சம் மேலே நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா, அப்படியே மற்ற இடத்துல டச் பண்ணாதீங்க, அது இதாகும். அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். சரியா, இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன், அவ்வளோதான், அவங்க ஐடி ஆக்டிவேட் ஆயாச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் போட்டுருது, அவ்வளோதான். இது சில பேர் எப்படி போடுறது அப்படின்னு கேட்பீங்க, இந்த மாதிரி தான். இந்த க்ராப் பட்டன் எடுத்தீங்கன்னா அப்படி க்ராப் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதை க்ராப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறேங்க. வாட்ஸ்அப் குரூப் எப்படி பண்ணுறது, ஆக்சுவலி நான் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்பேன், ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் இருக்கும். க்ராப் பண்ணுறது ஃபஸ்ட்டு பட் இந்த பட்டன், செகண்ட் பட்டன். ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதில் வந்து அழகான உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஓகே வாழ்த்துக்கள் பண்ணுற மாதிரி. சரியா, போட்டுட்டு இந்த டீ டெக்ஸ்ட் இதை பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டுடலாம். அவ்வளோதான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பொற்செல்வி மேடம் அப்படின்னு போட்டிருக்கேன். கலர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படி அழகாக பண்ணி குரூப்பில் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் போட்டாச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இவ்வளோதான். நம்ம நாளைக்கு ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.